வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த வீடியோல மூணு முக்கியமான டாபிக்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். முதல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழகத்திலயும் கொரோனாவுடைய கூற தாண்டவம் வந்து இப்ப வந்து விளையாண்டுக்கு இருக்கு. பல பேர் தினசரி பாதிப்பு தமிழகத்துல 30,000 வந்து கிராஸ் பண்ணி போய்க்கிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டருடைய தட்டுப்பாடு, ஆக்சிஜன் சிலிண்டருடைய தேவை வந்து அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரெம்டெசிவர் மருந்தை வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிஞ்சுக்கு இருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய நேரு விளையாட்டு அரங்கத்துல ரெம்டெசிவர் மருந்து வந்து விற்கப்படுது. அந்த மருந்தை வாங்குறதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மருந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் வந்து எவ்வளவு பேருக்கு 2,000 ரூபாய் வந்து நேற்று கொடுத்திருக்காரு அப்படின்னா 37,15,536 விவசாயிகளுக்கு 2,000 ரூபாய் ஒரு நிமிஷத்துல அவங்களுடைய பேங்குக்கு வந்து கிரெடிட் ஆயிருச்சு. இது போன்ற ப்ரொசீஜரை வந்து அனைத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள். இதனால வந்து என்ன யூஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கொரோனா பேண்டமிக்ல வந்து சமூக இடைவெளி வந்து பாதிக்கப்படுறது வந்து தடுக்கப்படும் ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கும்பல் கும்பலாக ரேஷன் கடைக்கு முன்னாடி மக்கள் கூடுறது வந்து தடுக்கப்படும். இப்ப தமிழக அரசு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய இந்த அக்கவுண்ட் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு இது போன்ற ஏதாவது ஒரு நிவாரண நிதி வந்து கொடுக்கணும், பொங்கல் பரிசு வந்து கொடுக்கணும் அப்படின்னா, ரேஷன் கடைக்கு முன்னாடி வந்து மக்களை வந்து கியூல வந்து நிக்க வைக்காம டைரக்டா வந்து அக்கவுண்ட்க்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடலாம், பணத்தை வந்து போட்டு விட்டுறலாம் அப்படிங்கறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இன்னொரு மிகப்பெரிய பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேனுவலா வந்து பணம் கொடுக்கிறோம், கையில வந்து காசு கொடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு, கரப்ஷன் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணோம் அப்படின்னா இடையில வந்து எந்த ஒரு கரப்ஷனும் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு. சோ ஸ்டேட் கவர்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிரதமர் மோடி அவர்கள் நேத்து வந்து டிரான்ஸ்பர் பண்ணார் பாத்தீங்களா, அது போன்ற ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லிக்கிறேன். சோ அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இது வந்து இப்ப உடனே வந்து பண்ண முடியாது. சோ வருங்காலத்துல ஃபியூச்சர்ல அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இது போன்ற ஒரு நடைமுறையை வந்து கொண்டு வந்துடணும். சோ அனைத்து ஸ்டேட்லயும் வந்து அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இப்ப நிதி வந்து கொடுக்கிறது, நிவாரண நிதி வந்து கொடுக்கிறது வந்து ஆன்லைன் டிரான்சாக்சனா மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது வந்து ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீடியாக்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து நான் அடிக்கடி வந்து செய்திகளில் வந்து போடுவேன். எதுக்காக போடுறேன் அப்படின்னா, மீடியாக்கள் வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம ஊர்ல ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து ஒழுங்கா இருக்க முடியும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, நேற்றைய தினம்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக மீடியாக்களுடைய அட்ராசிட்டியை வந்து பார்த்தோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மீடியா வந்து ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால திட்டி தீத்துட்டாங்க அந்த மீடியாவை. அதுக்கப்புறம் இல்ல இல்ல நாங்க பண்ணது தப்பு தான், நாங்க வந்து மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பேக் அடிச்சிட்டாங்க அந்த மீடியா.
யார் அந்த மீடியா, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை போய்க்கிருக்கு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கத்துக்கும் இஸ்ரேல் ராணுவம் கடுமையான ஒரு ஃபைட்ல வந்து இறங்கியிருக்காங்க. சோ ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து வான்வழி தாக்குதல் வந்து இஸ்ரேல் மேல வந்து நடத்தினாங்க. இஸ்ரேல் வந்து பதில் தாக்குதல் வந்து நடத்திக்கிருக்காங்க. இப்போ ஒரு பதட்டமான சிச்சுவேஷன்ல இருக்கு. இப்ப ஹமாஸ் இயக்கம், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கம் நடத்தின அந்த வான்வழி தாக்குதல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த, குறிப்பா கேரளாவை சேர்ந்த சௌமியா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. எப்ப இறந்து போனாங்க அப்படின்னா, அவங்களுடைய கணவன்ட்ட வந்து வீடியோ கால் வந்து பேசிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் வந்து நடந்துச்சு. அதுல வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடலை வந்து இஸ்ரேல்ல இருந்து டெல்லிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப டெல்லியில இருந்து அவங்களுடைய சொந்த மாநிலமான கேரளாக்கு வந்து கொண்டு வர போறாங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, NDTV வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த NDTV வந்து என்ன செய்தி வந்து போட்டாங்க, அவங்களுடைய சோசியல் மீடியால என்ன வந்து காலையில போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ராக்கெட் தாக்குதல்ல இறந்து போன சௌமியா அவங்களுடைய உடல் வந்து டெல்லிக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து போட்டாங்க. ஆனா தாக்குதல் வந்து யார் நடத்தினது அப்படின்னா, எந்த தாக்குதல் இறந்து போனாங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நடத்தின வான்வழி தாக்குதல் எல்லாம் வந்து இறந்து போனாங்க. அதற்கு பதில் தாக்குதலும் இஸ்ரேல் வந்து நடத்திருக்காங்க. ஆனா யாரு தாக்குதல் வந்து எந்த தாக்குதல் அவங்க அந்த சம்பந்தப்பட்டவங்க இறந்து போனாங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்தின தாக்குதல். அவங்க இப்படி போட்டதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால ஏகப்பட்ட பேர் கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிச்சாங்க. இஸ்ரேல் ராக்கெட் தாக்குதல் வந்து அவங்க வந்து இறந்து போல, ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்தின தாக்குதல் தான் அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க, செய்தியை வந்து ஒழுங்கா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட்ல வந்து திட்டி தீர்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்ல இல்ல நாங்க வந்து மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் தாக்குதலில் இறந்து போன அந்த சௌமியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நியூஸை வந்து மாத்திக்கிட்டாங்க, ராக்கெட் தாக்குதல் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சோ ஒரு மீடியா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை, ஒரு சர்வதேச பிரச்சனையை வந்து நம்ம வந்து டீல் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு கேர்லெஸ்ஸா போற போக்குல வந்து போட்டு விடாம, உண்மையில என்ன நடந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கறத டீடைலா வந்து போடுங்க அப்படிங்கறத தாழ்மையான, கவனமா ஒரு நியூஸ் போடும்போது கவனமா வந்து நியூஸ் போடுங்க அப்படிங்கறத ஒரு வேண்டுகோளா வந்து வச்சுக்கிறேன். சோ இதெல்லாம் நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.